ஆங்ஸ்டாங் கொலையில் வந்து அந்த கொலைக்கு காரணம் ஆர்காட் சுரேஷ் கொலை தான் அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் தமிழக அரசும் சொல்லும் பொழுது நான் தொடர்ந்து மறுத்துட்டு வரேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசும்போது கூட நான் வந்து என்ன சொன்னேன், வாய்ப்பு இல்லை, இது வேறு ஏதோ ஒரு இது இருக்குது. ஆனால் அதில் வந்து ஆர்காட் சுரேஷ் ஆதரவாளர்கள் சம்மந்தப்படுத்தி இருப்பாங்க புரியுதுங்களா. ஆனால் பகை அதாவது ஆர்காட் சுரேஷ் கொலைக்கு பதில் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு நான் தொடர்ந்து பதிவு வச்சுட்டு வரேன். காரணம் என்னென்னா, ஆர்காட் சுரேஷ் கொலை யார் செஞ்சாங்கன்றது மலர்கொடி. இப்போ மலர்கொடி கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் தோட்டம் சாகருடைய இரண்டாவது மனைவி மலர்கொடி, அதாவது இப்போது கொஞ்சம் ஏ பிளஸ் ரவுடியாக இருக்கக்கூடிய அழகு உடைய தாயார் தான் இவங்க, அழகுடைய தாயார் தான் இவங்க. இது வந்து ஒரு விசித்திரமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் தோட்டம்சகர் கொலைக்கு வந்து மயிலை சிவகுமார் தான் காரணம்னு சொல்லிட்டு சிவகுமாரை போட்டுட்டு போனதில் இந்த நபர்கள் யார் இந்த ஏன் லிங்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, சின்ன என்கின்ற நாயுடு ஒரு பிரபலமான ரவுடியாக இருந்தார், வட சென்னையில் கலக்கிட்டு இருந்தார், ஒரு காலத்தில் கலக்கிட்டு இருந்தார். இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான், முன்னோடி நாயுடு. அவர்கிட்ட இருந்த நபர் தான் நம்ம ஆர்காடு சுரேஷ். அவர்கிட்ட இருந்துட்டு திமுக ஐடிவிங் கட்டமைக்குது, ஆனா போலீஸ் விசாரணையும் சேமா தானே போயிட்டு இருக்கு. அது அதை ஒட்டி தானே திமுக இப்ப ரூட் மாறி இருக்குன்றானே. அதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இத்தனாலாம் ஆர்காடு சுரேஷுக்கு பகைக்கு பகை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப மலர்கொடி அருள் இதெல்லாம் வரும்போது இப்ப ரூட் மாறுது. ஏன்னு சொன்னால் ஆர்காடு சுரேஷுக்கும் இப்போ இந்த தோட்டம் சேகர் மகன் அல்லது மலர்கொடி இவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. இருந்திருந்தால் சரவணால் அந்த வழக்கில் கைது பண்ணலாம். மறுபடியும் காவல்துறை தரப்பில் ஆர்காடு சுரேஷோட அந்த கூட்டாளிகள் அவர் கொல்லப்பட்ட பிறகு அதில் பின்னணியில் வாம் சரவணன் இருக்கார், அதற்கு பக்கபலமாக ஆம்ஸ்ட்ராங் இருந்தாருன்னு அவங்க நம்பினாங்க அப்படின்றது அவங்க விசாரணையில் அவங்க இப்போ கைது செய்யப்பட்டவங்களா அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்பப்படுதுன்றாங்க. இல்லை அதை தான் சொல்கிறேன், அது ஒரு கட்டமைக்கிறாங்கன்ற நான் அப்படி இருந்துன்னு சொன்னால் அப்போ ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் போதே ஆம்ஸ்டாங் பேர் வந்திருக்கோன்ற நான். காவல்துறையை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் நேரடியாக அவங்க கைதை பண்ண முடியலனாலும் சரி, சில வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் நடந்திருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், அவங்க கலவை நடந்தால் ஒன் ஹவரில் போய் சரண்டர் ஆகுறதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்கவே முடியாது. இந்த விசாரணை போக்குன்றது எப்படி போகுது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காவல்துறை இந்த விசாரணை போக்கு எப்படி கொண்டு போகிறாங்க? அதாவது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஏன் சொன்னால் இப்போ நரேந்திரன் ஆயிருன்னு சொல்லிட்டு ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார், அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி, அரசியலுக்கும் மற்ற அழுத்தங்களுக்கும் அடிப்பணியாத நபர் தான். அந்த வழக்கை வந்து இது அவர் தான் ஜிஎச்சியாக இருக்கார் போது நிச்சயம் வந்து ஓரளவுக்கு வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து அந்த என்கவுண்டருக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. ஏன் சொன்னீங்கன்னா, இந்த நேரத்தில் அவசரமாக என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, இப்போ வந்து வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். பிஎஸ்பி தமிழ்நாடு மாநில பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இன்னமும் அந்த கேஸ் விசாரணை வந்து புது புது நபர்கள் கைது செய்யப்பட்டுகிட்டே இருக்காங்க. விசாரணையிலேயே பல தகவல்கள் வருது. என்னென்னா, இப்போ அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, அவங்க யாருன்னா தோட்டம் சேகர் அவருடைய மனைவி, அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க மூலமாக வந்து ஒரு பெரிய தொகை வந்து கைமாறி இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கிடையில் வந்து ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை வேறு நம்ம பார்த்தோம். இது போலீஸ் வந்து சரியான பாதையில் தான் விசாரிச்சுட்டு போயிட்டுருக்காங்களே. ஏன்னா பாஜகவை சேர்ந்த அஞ்சலின்னு ஒரு நபர் தலைமறைவாக இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி சார் ஈடுபடுறாங்க? இவங்களோட பின்னணியெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய தாதாவோட ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி இதில் இணைகிறாங்க? ஆர்காடு சுரேஷ்க்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் பகை, அதனால் நடந்த ரிவெஞ்சுக்கான நடந்த கொலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மிகப்பெரிய புள்ளிகள்லாம் இணைகிறாங்களே, இது எப்படி பார்க்குறது? இல்லை, இது ஒரு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து அந்த கொலைக்கு காரணம் ஆர்காடு சுரேஷ் கொலை தான் அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் தமிழக அரசும் சொல்லும் பொழுது நான் தொடர்ந்து மறுத்துட்டு வரேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசும்போது கூட நான் வந்து என்ன சொன்னேன், வாய்ப்பு இல்லை, இது வேறு ஏதோ ஒரு இது இருக்குது. ஆனால் அதில் வந்து ஆர்காட் சுரேஷ் ஆதரவாளர்கள் சம்மந்தப்படுத்தி இருப்பாங்க
சம்பந்தப்படுத்தி இருப்பாங்க புரியுதுங்களா. ஆனால் பகை அந்த பகை அதாவது ஆர்காட் சுரேஷ் கொலைக்கு பதில் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு நான் தொடர்ந்து பதிவு வச்சுட்டு வரேன். காரணம் என்னென்னா ஆர்காட் சுரேஷ் கொலை யார் செஞ்சாங்கன்றது நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். ஜேபிஎன்கின்ற ஜெயபால் அவங்க தான் வந்து பண்ணார். அதுக்குண்டான அவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க. குண்டர் சட்டத்தில் சிறையில் இருக்காங்கன்னு வைங்க. அவங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து அந்த நேரத்தில் ஆர்காட் சுரேஷ் ஆகும்போது யாருமே சொல்லலை என்னன்னு. இது வந்து ஆம்ஸ்டாங் தான் பண்ணாருன்னு சொல்லலை. ஆருத்ரா தான் அவர் கொலைக்கு காரணம். ஆருத்ரா நிதி மோசடி நிறுவனத்துக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார். அதுக்கு தான் இந்த கொலை காரணம்னு யாருமே சொல்லலை சொல்லுங்களா. சொல்லாமல் இப்போ திடீர்னு அந்த இஷ்யூவை எடுத்து ஆம்ஸ்டாங்கை ஒரு ஒரு குற்றவாளி மாரி அவர் வந்து ஒரு பரம்பரை குற்றவாளி மாரி ஒரு ரவுடி மாரி அவர் சித்தரிக்கிறதுக்கு தான் சில மீடியாக்கள் வந்து முன் வருதே தவிர இதுதான் எனக்கு தொடர்ந்து நான் வந்து மறுத்து வரேன். நான் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போனீங்கன்னா இப்போ மலர்கொடி இப்போ மலர்கொடி கூட பார்த்தீங்கன்னா தோட்டம் சகர் உடைய இரண்டாவது மனைவி மலர்கொடி அதாவது இப்போ கொஞ்சம் ஏ பிளஸ் ரவுடியாக இருக்கக்கூடிய அழகு உடைய தாயார் தான் இவங்க. அழகுடைய தாயார் தான் இவங்க. இது வந்து ஒரு விசித்திரமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் தோட்டம் சகர் கொலைக்கு வந்து மயிலை சிவகுமார் தான் காரணம்னு சொல்லிட்டு சிவகுமாரை போட்டுட்டு போனதில் இந்த நபர்கள் யார் இந்த மலர்கொடியுடைய பையன் அழகு இவங்கெல்லாம் போட்டுட்டு போனாங்க. இன்னும் சில பேர் நபர்களை சேர்த்துட்டு அது நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இது மயிலை சிவகுமார் அவங்களுடைய கேங்கு அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது. இப்போ மலர்கொடி இவங்க இது பார்த்தீங்கன்னா இவங்க வேறையாக இருக்குது. அஞ்சலி என்றவங்களோட வேற அஞ்சலை வந்து அதாச்சும் வந்து போலீஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அதாவது ஆம்ஸ்டாங் கொலை அதாவது ஆர்காட் சுரேஷ் கொல்லப்பட்டார் அதுக்கு பதிலடியாக வந்து ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு அதுக்காச்சும் வந்து அஞ்சலை கொஞ்சம் லிங்க் ஆகுது. அது ஏன் லிங்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா சின்ன என்கின்ற நாயுடு ஒரு பிரபலமான ரவுடியாக இருந்தார். வட சென்னையில் கலக்கிட்டு இருந்தார். ஒரு காலத்தில் கலக்கிட்டு இருந்தார். இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் முன்னோடி நாயுடு. அவர்கிட்ட இருந்த நபர் தான் நம்ம ஆர்காட் சுரேஷ். அவர்கிட்ட இருந்துட்டு அப்போது வந்து இவங்க அஞ்சலை என்றவங்க வந்து அந்த பகுதியில் வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அப்போ அந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று வந்து கூப்பிட்டு வந்து ரூமில் வச்சு அடிச்சிட்டாப்புல யார் நாயுடு அடிச்சிட்டாப்புல சின்ன அடிச்சிட்டாப்புல சின்ன அடிக்கும்போது அப்போ சின்னாக்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் அடிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சண்டைப்படுறாங்க. சண்டைப்படும்போது இவங்க கூப்பிட்டு ஒரு ரெண்டு ஆறாயிரம் வந்து யார் ஆர்காடு சுரேஷன் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசணும் ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. ஆர்காடு சுரேஷா அவர் அடிச்சு துரத்தி துரத்தி விட்டுறாப்புல துரத்தி விட்ட உடனே அங்கேருந்து வெளியே வந்து தான் அந்த பகைமையே உருவாகுது. என்னன்னு சொன்னால் நம்மளை அடிச்சுட்டானே அதுவும் ரொம்ப நேசிக்கக்கூடிய அவன் ரொம்ப விரும்பிட்டு இருந்தாப்புல யார் அஞ்சலியை வந்து ஆர்காடு சுரேஷ் ரொம்ப விரும்பிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் நடந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல 40 வருஷம் இருக்குமா? அவ்வளோலாம் இல்லை. இப்போ தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் அஞ்சலைக்கிட்ட காசு இருக்குது. ஏன்னா அவங்க வட்டிக்கு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் அஞ்சலையும் ஆர்காட் சுரேஷும் சேர்ந்து தான் சின்னாவை வந்து போட்டது. போடும்போது அப்போ சின்ன ஆர்காட் சுரேஷுடைய மனைவி ஒருத்தர் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களும் மனைவியாக தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ காவல்துறை அவங்கள வந்து தேடலாம் அஞ்சலியை. ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. விசாரணைகள் தான் தெரியும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஆர்காட் சுரேஷுடைய அவரை காதலின்னு தான் சொல்லுவாங்க. ஆர்காட் சுரேஷுடைய காதலி அஞ்சலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அஞ்சலியை வந்து ஒரு கால் அவங்களுடைய என்வால்மெண்ட் என்ன இருக்குன்றதுக்காக காவல்துறை தேடலாம். ஏன்னா இது ஆர்காட் சுரேஷுடைய அந்த குரூப்பு இன்வால்வ் ஆகிருக்கும் போது அதில் இவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி தான் அவங்கள பார்க்குறாங்க. ஓகே. அப்போ சின்னாவோட ஆதரவாளராக இருந்தார் இவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் இல்லை அவர் தனியாக செயல்பட்டு இல்லை இல்லை அது அந்த சின்ன விஷயத்துக்கு வந்து பார்க்கும்போது அவ பகைமை இல்லை யாருக்குமே. அவ்வளோ பெரிய பகைமை வந்து சின்னாவுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் இல்லை. எந்த ரவுடி கூட வந்து அவ்வளோ பெரிய பகைமை அதை கொள்ளும் அளவுக்கு பகைமை இல்லை. இப்போ நாகேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஊடகத்தில் பார்க்குறேன் நாகேந்திரன் தான் இருக்கார். நாகேந்திரன் பல ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கப்பல. ஆனால் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க. எந்த இடத்துலருந்தால் மூர்த்தியார்கிட்ட இருந்து தான் வந்தது. ஆம்ஸ்டாங்கும் மூர்த்தியார்கிட்ட இருந்தப்பில் நாகேந்திரனும் மூர்த்தியார்கிட்ட இருந்தவர் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இப்போ அவர் ஒரு வழக்கில் வந்து ஆயுதண்டப்பட்டு சிறையில் இருக்காப்புல. ஆனால் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் கருத்து வேறுபாடு. ஆனால் கருத்து பகை முரணாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதை கொல்லணும்னு சொன்னால் எப்போவும் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆம்ஸ்டாங் விஷயம் புரியுதுங்க. அதேமாரி இல்லை. அது எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த அந்த விஷயத்தை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக பல இடங்களில் நான் வந்து பதிவு வச்சுட்டு வரேன் புரியுதுங்களா.
ஆனா இப்போ இந்த மலர்கொடி கைது அந்த அருள்ன்ற கைது விஷயம் பார்க்கும்போது இப்ப மலர்கொடி சார்பா கேட்கும்போது எப்படி இது லிங்க் ஆகுது அப்படிங்கும்போது அந்த அருள்ன்ற நபர் வந்து வழக்கறிஞராக இருக்கிறதுனால மலர்கொடியும் வழக்கறிஞர் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல நட்பு ஒரு ஹெல்ப்புக்கு நட்பா இருந்தாங்க அந்த நட்பின் அடிப்படையில் இது ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு இந்த அம்மா வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனா அருள் வந்து ரொம்ப நெருக்கமா மலர்கொடி கூட இருந்தாங்க வழக்கறிஞர் இந்த அடிப்படையில் இருந்தாங்க ஆனா இப்போ அந்த விஷயமா வந்து ஈடு பண்ணோன்னு சொன்னான் அழகுதான் ஈடு பண்ணும் அவன் வந்து வேற ஒரு வழக்குல வந்து ஜெயிலில் தான் இருக்காப்புல அவன் ஈடுபடல அழகு வந்து ஈடுபடல அதாவது தோட்டம் சகருடைய இரண்டாவது மனைவியுடைய மகன் அழகுன்றது மயிலை சிவகுமார் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த நபர் வந்து அதை ஈடுபடல அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து தான் இப்போ வந்து இந்த விஷயத்தில் சேர்க்குறாங்கன்னும்போது பட் இது இது பாருங்க இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ் தான் கொல்லப்பட்டதுக்கு பதில் தான் இது அப்படின்ற மாதிரி நடந்து ஒரு விஷயம் ஒரு ஓடிட்டு இருந்தது இப்போ அது ரூட் மாதிரி வேற மாதிரி எப்போது பாருங்க இதுதான் நான் சொல்லிட்டு வரேன் நான் ஆற்காடு சுரேஷுக்கு பகைக்காகத்தான் ஆம்ஸ்டாங்க போட்டாங்கன்னா ஏற்றுக்க முடியல ஆற்காடு சுரேஷை போட்டது இந்த குரூப்பு ஆம்ஸ்டாங்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது அந்த குரூப்பு அந்த நபர்கள் போடுறாங்கன்னு சொன்னால் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ திடீர்னு திமுக ஊடகங்களும் சில திமுக ஆதரவு நபர்களும் தான் இதை பற்றி அம்சம் ஏன்னா அம்சங்க ஒரு ரவுடி மாரி சித்தரிக்கணும் வேற எதுவும் இல்லை பெரிய ஒரு இதெல்லாம் ரவுடி மாரி சித்திக்கணும் ஒரு ரவுடி பையன் செத்தான் அவனுக்கு பதிலாக இந்த ரவுடி பையன் செத்தான் இது போய் என்ன அரசியல் நீங்கள் பேசிக்கிட்டு அப்படி ஒரு கட்டமைக்கிறது தான் திமுக வந்து ஊடக திமுக ஐடி விங் தயாராக இருக்கே தவிர மற்றபடி வந்து இதில் உள் மறைஞ்சுள்ள உண்மைகளை வந்து வெளிக்கொண்டாதுக்கு வாய்ப்பு இல்லை காவல்துறை தானே இவங்களெல்லாம் விசாரித்து அஞ்சு நாள் கஸ்டடியில் எடுக்கிறாங்க விசாரித்து இந்த இந்த மாதிரியான நபர்களை சம்மந்தப்படுத்தி அவங்களையும் விசாரித்து கைது பண்ணுறாங்க இது நம்ம அதிமுக தான் கட்டமைக்குதுன்னு நம்ம ஒரு அதிமுக இல்லை திமுக சொல்கிறேன் ஐடி விங்க சொல்கிறேன் திமுக ஐடி விங்க தான் வந்து கட்டமைக்குது அதாவது ரவுடி பையன் மாரி அது அனுஷ்டாங்க வந்து அவங்க திமுக ஐடி விங் கட்டமைக்குது ஆனால் போலீஸ் விசாரணையும் சேமாக தானே போயிட்டு இருக்கு அதை அதை ஒட்டி தானே திமுக இல்லை இல்லை இப்போ ரூட் மாறி இருக்குன்றானே அதான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இது என்னெல்லாம் ஆற்காடு சுரேஷுக்கு பகைக்கு பகை அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ மலர்கொடி அருள் இதெல்லாம் வரும்போது இப்போ ரூட் மாறுது ஏன்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷுக்கும் இப்போ இந்த தோட்டம் சேகர் மகன் அல்லது மலர்கொடி இவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே இருந்திருந்தால் இப்போ அதுக்கு பதிலடியாக வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க ஓகே புரியுது ஏன்னா இப்போ ஒரு 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 ஸ்டோரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி விங்கால் பரப்பப்படுதா இல்லைன்னா அது இயல்பாக எப்படி பரவுதுன்னு தெரியல என்னென்னா இங்கே வந்து தோட்டம் சேகரை வந்து மயிலை சிவகுமார் வந்து போட்டு தள்ளுறாரு அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தோட்டம் சேகருடைய மகன் வந்து மயிலை சிவகுமாரை போடுறாரு மயிலை சிவகுமார் தோட்டம் சேகரை போடும்போது அதுக்கு பக்கபலமாக இருந்தது ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர் ஒருத்தர் பாம் சரவணன் இந்த கேங் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால அப்படி தான் இவங்க கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரிலாம் திமுக கட்டமைக்கிற ஸ்டோரி இல்லை இல்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தோட்டம் சேகர் போடுறதுக்கு பாம் சரவணன் தான் காரணம் இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க தோட்டம் சேகர் போடும்போது பாம் சரவணன் சின்ன பையன் புரியுதுங்களா அது தோட்டம் சேகர் கொலை நடந்து குறைஞ்சி 30 வருஷம் கிட்ட ஆகுது 25-30 வருஷம் ஆகுது வீரமணி இருந்த பீரியட் அதான் வீரமணி இருந்த பீரியட்ல அதனால அதை நம்ம வந்து கற்பனை கூட பண்ண முடியாது ஏன்னா பாம்சரவனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 26-28 வயசு இருக்கும் இப்போதைக்கு அவ்வளோதான் 28-30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ வந்து நீங்கள் இந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பாம்சரன் வந்து துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம லாஜிக்காகவே ஏற்றுக்க முடியாது சில பேர் ஊடகங்கள் வந்து எப்படின்னா அவங்க அப்படி ஒரு கட்டி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பாம்சரவணன் வந்து அதில் ஈடுபட்டது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலையில் வந்து பண்ணது முழுக்க முழுக்க ஜெய்பி என்கின்ற ஜெயபால் மற்றும் அவர் கூட இருக்கிற நபர்கள் தான் ஆனால் அதில் காவல்துறையுடைய சந்தேகம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதில் பாம் சரவணனும் இருக்கான் ஏன்னு சொன்னீங்கன்னா அவருடைய அண்ணன் வந்து யார் அதாவது ஆம்ஸ்டாங் கட்சியில் மாவட்ட மாவட்ட செயலாளராக இருந்த தென்னரசு கொலைக்கு பாம்சர இது ஆற்காடு சுரேஷ் காரணம்ன்றதுனால அவரும் வந்து அதில் தொடர்பு இருந்தாப்பில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அது எவ்வளோ உண்மைன்றது நமக்கு தெரியாது புரிஞ்சுங்களா ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்படலை பாம் சரவணன் கைது செய்யப்படலை ஜெய்பி ஜெயபால் உட்பட அந்த சில நபர்களை தான் கைது பண்ணுறாங்களே தவிர அவன் பாம் சரவணனால அந்த வழக்கில் கைது பண்ணல மறுபடியும் மறுபடியும் காவல்துறை தரப்பில் ஆற்காடு சுரேஷோட அந்த கூட்டாளிகள் அவர் கொல்லப்பட்ட பிறகு அதில் பின்னணியில் பாம் சரவணன் இருக்கார் அதற்கு பக்கபலமாக ஆம்ஸ்டாங் இருந்தாருன்னு அவங்க நம்பினாங்க அப்படின்றது அவங்க விசாரணையில் அவங்க
இப்போ கைது செய்யப்பட்டவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்பப்படுதுன்றாங்க. இல்லை அதை தான் சொல்கிறாங்க, அது ஒரு கட்டமைக்கிறாங்கன்ற நான் அப்படி இருந்துன்னு சொன்னால் அப்போ ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் போதே ஆம்ஸ்டாங் பேர் வந்திருக்கோன்ற நான் காவல்துறையை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் நேரடியாக அவங்க கைதை பண்ண முடியலனாலும் சரி சில ஊடக விழாக்கள் மூலயமா அந்த செய்தியை வெளியே கசிய விட்டுருவாங்க. புரியுதுங்களா, காவல்துறை கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது, அது கசையை விட்டுருவாங்க. கசையை விட்டுருவாங்கன்னும் போது அப்போது இல்லைன்னும் போது தான் அவங்க கசையை விடலை. புரியுதுங்களா, பட் இது வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் நடந்திருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், அவங்க கலவை நடந்தால் ஒன் ஹவரில் போய் சரண்டர் ஆகுறதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்கவே முடியாது. இந்த விசாரணை போக்குன்றது எப்படி போகுது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, காவல்துறை இந்த விசாரணை போக்கை எப்படி கொண்டு போகிறாங்க? அதாவது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஏன் சொன்னால் இப்போ நரேந்திரன் ஆயிரம்னு சொல்லிட்டு ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார், அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி, அரசியலுக்கும் மற்ற அழுத்தங்களுக்கும் அடிப்பணியாத நபர் தான். அந்த வழக்கை வந்து இது அவர் தான் ஜேசியாக இருக்கார் போது நிச்சயம் வந்து ஓரளவுக்கு வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து அந்த என்கவுண்டருக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. ஏன் சொன்னீங்கன்னா இந்த நேரத்தில் அவசர அவசரமாக என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா இப்போ வந்து வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது, விசாரணையில் இருக்குது. இப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொன்னால் இப்போது நீங்கள் இவங்களெல்லாம் கைது பண்ணுறீங்க, இப்போ மலர்கொடியை கைது பண்ணிடுங்க, அருளை கைது பண்ணிடுங்க, இன்னும் யாரையோ கார்த்திகின் யாரோ பையனை கைது பண்ணிடுங்க. இப்போ இவங்க வீட்டெல்லாம் விசாரிக்கும் போது இன்னும் நாலு தகவல் திருவங்கடத்தை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அப்போ சொன்னான்னு சொன்னால் உயிரோடு இருந்தானா அவங்ககிட்ட விசாரித்து அவங்ககிட்ட இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னும் முக்கியமான புள்ளிகள் யார் யார் இருக்காங்கன்றது அம்பலமாக இருக்குமா இல்லையா உதாரணத்துக்கு அப்படிங்கும்போது இப்போ வந்து டெத் அண்ட் மாதிரி காவல்துறை பண்ணிச்சு அப்படின்னும்போது அப்போ யாரையோ ஒரு அரசியல் ஆளுமைகளை மறைப்பதற்காக இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அல்லது ஒரு படுகொலையாக தான் நம்ம வந்து திருவங்கடத்தினுடைய படுகொலையை நான் பார்க்குறேன். போலீஸ் கஸ்டடியில் இருக்கான், அவனை போய் சுட்டு தள்ளிட்டு தப்பிக்க முயன்றதா? சரி, எப்படி தப்பிக்க முயன்றதா நீங்க எப்படி சுட்டு தள்ளுவீங்க? என்னங்க இது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு ஒரு முன்னுதாரணங்கள் இதெல்லாம். இல்லை, அவங்க ஆனால் அந்த சரியான ஆதாரங்களை அவங்களும் அரசுக்கு சமர்ப்பிச்சாங்க. காவல்துறையா இதுவரையும் தமிழ்நாட்டில் 500 மேற்பட்ட என்கவுண்டர் நடந்திருக்கு, எந்த விஷயத்தில் ஆதாரங்களை சரியான முறையில் சமர்ப்பிச்சிருக்காங்க, எந்த வழக்கில் வந்து ஆர்டிஓ வந்து சரியான முறையில் விசாரிச்சிருக்காங்க, எந்த வழக்கில் நீதித்துறை சரியான முறையில் தண்டிச்சிருக்காங்க, பல விஷயங்கள் நான் சொல்லலாம். இப்போ அந்த திருவங்கடத்தை என்கவுண்டர் ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது இவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, என்னை என்கவுண்டர் பண்ணது தான் நீதிமன்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கதறி கத்தி அழுத நபரையே என்கவுண்டர் பண்ணாங்க மணல்மேடு சங்கரை. புரியுதுங்களா, அதுக்கே வந்து நீதி வந்து இன்ன வரலையும் இல்லை அப்படின்போது நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து என்ன ஆதாரத்தை என்ன ஒரு ஆதாரமாக இது பண்ணிவிடுவாங்க, தப்பிக்க முயன்றாரு எங்களை தாக்க முடிஞ்சு தாக்க முடிஞ்சா நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்றது இதுதான் காவல்துறையுடைய ஒரு லாஜிக்காக இருக்கு. இது தவறுன்ற நான் அதாவது திருவேங்கட வாய் திறந்தா முக்கிய புள்ளிகள் மாட்டுவாங்க அப்படின்றதுக்காக திருவேங்கடம் வேற என்ன இது பண்ணாங்களா? இல்லைன்னா இவங்க எல்லாருக்குமே இதுதான் நிலைமை ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமான எச்சரிக்கை அது. ஏங்க ரவுடி பையனை பொறுத்தவரைக்கும் பிடிச்ச உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அவனை வந்து அடித்து ஓதிச்சு பிரித்து எடுத்து அதெல்லாம் இல்லை. பிடிச்ச உடனே இவன் 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 நான் இவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன் இதுக்காக பண்ண அதுக்காக பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இப்போ நான் தொடர்ந்து நம்ம பல ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங்வுட்ஸில் நேர்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம், ஆர்காட் சுரேஷ் தம்பி உட்பட ஆர்காட் சுரேஷ் ஆதரவாளர்கள் இந்த கொலையில் இருக்கலாம், ஆனால் அவர்களை பயன்படுத்தியது யார்? ஏன்னா இவங்களை பயன்படுத்தினா தான் வழக்கு இந்த திசை நோக்கி போகும். அவங்கள பயன்படுத்தாமல் வேறு நபர்களை பயன்படுத்தினா வழக்கு வேறு திசைக்கு போச்சுன்னு சொன்னால் அதனுடைய விபரீதம் மாதிரியாக இருக்கும். இப்போ இவங்கள பயன்படுத்தி ஆர்காட் சுரேஷோட இது முடிக்கலாம் அப்படின்றது ஒரு திட்டமிடலாக இருக்கும். ரொம்ப நேர்த்தியாக இந்த திட்டமிடலாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கிங் வுட்ஸில் பேசியிருக்கோம். இவங்களை பண்ணிடலாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலை இந்த தோட்டம் சேகருடைய இந்த லிங்க்கு அருள் இவங்களுடைய லிங்க்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ இது வேற எங்கேயே போகுது இல்லையா, வேற எங்கேயோ போகுது இந்த வழக்கு. அப்போது இவங்க வந்து பணம் கொடுத்து செஞ்சிருக்காங்க. ஏன் சொன்னால் அது பணம் பண்ணும்போது அவ்வளோ வசதி வாய்ப்பானவங்களா? மலர்கொடி தோட்டம் சேகருடைய இரண்டாவது மனைவி அவங்களுக்கு 50 லட்சம் எப்படி வந்தது? 50 லட்சம் கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களால பெரிய வசதியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு சாதாரணமாக இருக்காங்க, அவங்க பையன் ஜெயிலில் இருக்கான்,
அவங்க வந்து அவங்களுக்கு இத்தனைக்கும் அவங்க தோட்டம் சகர்கிட்ட இருந்த சொத்து கூட அவங்களுக்கு வரல எதுவும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இருக்காங்க அவங்க. அப்படி வந்து அவங்க 50 லட்சம் ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அப்போ அவங்களுக்கு யார் பேங்க்கில் போட்டிருக்கா, அப்போ யார் இது இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது சரவணன்ட்டு. இது சாதாரணமாக நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இப்போது திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீதி இப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க, இன்னும் தேடப்படுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, நம்மளும் ஏதாச்சும் சொன்னால் சொல்லனாலும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவாங்க, அப்படி சொன்னாலுமே இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமுன்ற ஒரு அச்சத்தில் தானே எல்லாருமே இருப்பாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் திருவங்கடத்தினுடைய என்கவுண்டர் வந்து வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காவல்துறை அவ்வளோ சாதாரணமாக ஒரு உயிரை எடுக்காது. ஒன்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எடுக்கும், அது வேறு விஷயம். ஒரு ரவுடி இருக்கான், அவனுக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நடந்த என்கவுண்டராக அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பார்க்கவேன்னு சொல்லலை. அப்படிங்கும்போது திருவங்கடத்தினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை. ஏற்கனவே ஒரு 2 கொலைக்கேஸ் இருக்குது அவனுக்கு, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இது வரையும் நாமளே ஓரளவுக்கு பல ஆண்டுகள் சரியில் இருந்து பல ரவுடிஸுக்கு பழக்கமான நபராக இருந்த நம்ம இலக்கியா திருவங்கடம்ன்ற ஒரு கேரக்டர் நமக்கு இப்போ தான் புதுசாக தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு அப்போ ஃபேமிலியராக இல்லை, அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நபர் அவசர அவசரமாக தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த என்கவுண்டர் பண்ண வித்தின் 1 அவர் 2 அவர்ஸ்லேயும் வந்து ஆம்ஸ்டாங் கொலை பண்ண வீடியோவை வெளியிடுறாங்க. ஆனால் அதில் தெளிவாக காட்டுறாங்க இல்லையா, இன்னார் தான் கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் இங்கங்கே இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க இல்லையா? கிராஃபிக்ஸில் எதுவும் பண்ணலங்க, அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணி தான் மீடியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வீடியோவை எடுத்து சிசிடிவி எடுத்து கொடுத்துருந்தா நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் நம்ம பண்ணியிருக்கோம், அது வேறு விஷயம். ஏற்கனவே வெளியிட்ட சிசிடிவி எப்படி வெளியிட்டாங்க, ஓடி வர மாதிரி வெளியிட்டாங்க, அதில் எதுவுமே முகம் தெரியாது. இப்போ இவங்க காமிக்கிற அந்த சிசிடிவி கூட வந்து எதுவுமே முகம் தெரியல. பட் அவங்க அதை இது செட்டிங் பண்ணி அதாவது இருக்கக்கூடிய அதீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னார் இன்னார் தான் இன்னார் இன்னார் தான் சொல்கிறீங்க, அதை நம்பணுமா அப்படின்றது சரவணனும் ரஹீமை பொறுத்து இருக்குது. ரஹீம் சரவணன் நம்பலாம், ரஹீம் நம்ப மாட்டான் அப்படின்றது தான் கருத்து, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த என்கவுண்டர்ன்றது இந்த கொலை சம்பவத்தில் கைதான குற்றவாளிகள் திருவங்கடத்தோட நிற்குமா, தொடர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது திருவங்கடத்தை ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை. என்னை பொறுத்தவரையிலையும் வந்து இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணதுக்கு சிபிஐ கிட்ட கொடுக்கணும். எதுக்காக என்கவுண்டர்? ஏன்னா அதை அதை விசாரித்தாவே நமக்கு எல்லா உண்மையும் வெளியே நிறைய மர்மங்கள் மர்மங்கள் இருக்குது, அதை விசாரித்தா பல உண்மைகள் வெளியே வந்துடும். இப்போ காவல்துறை வந்து அவ்வளோ சுலபமாக விட்டுரும் நினைக்கிறீங்களா சிபிஐக்கு இந்த கேஸ் போகிற அளவுக்கு? கவர்மெண்ட் வந்து விடணும். இப்போ வந்து திமுக வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து கள்ளச்சக்குறிச்சி கள்ளச்சார விஷயத்தில் வந்து சிபிஐக்கு வந்து எல்லாமே கேட்டாங்க கொடுக்கல. அதேமாரி வந்து ஆம்ஸ்டாங் வழக்குலையும் இப்போ தொடர்ந்து சிபிஐ கேட்குறாங்க, கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, கொடுத்துடலாம். கவர்மெண்ட் வந்து காவல்துறைக்கு தானே சார்பாக நடக்கும். கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன், அப்படி காவல்துறைக்கு சார்பாக நடந்ததுன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து கேஸ் சிலிண்டர் வெடித்ததுக்கு வந்து அண்ணாமலை பாம்பு தான் வெடித்தது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து பதறிட்டு போய் என்ஐஏ கூப்பிட்டு கேஸை ஒப்படைச்சாங்கல்ல, ஒப்படைச்சாங்களா இல்லையா? அப்போது அந்த பதறல் கேஸை ஒப்படைச்சாங்க. அது யாரை பாதிக்க போகிறா, யார் பாதிக்க போகிறப்பா? என்ஐஏ வந்து கூட யாரை கைது பண்ண போகுது? 4-5 முஸ்லீம்களை தான் கைது பண்ணிட்டு போகுது. நமக்கு என்ன அப்படின்றது திமுக விஷயத்தில் தமிழக காவல்துறை வந்து வெடிச்சது கேஸ் சிலிண்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ஐஏ வந்து தான் அது பாம்பு. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? இல்லை, தமிழக போலீஸுக்கு நான் என்ன சொல்கிறேன், தமிழக போலீஸுக்கே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கள்ளச்சாராய விஷயத்தில் நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் வந்து சிபிஐ கேட்குறாங்க கொடுக்கல, ஏன்னா அங்கே மாட்டினேன்னா திமுக வர மாட்டோம். இப்போது ஆம்ஸ்டாங் விஷயத்தில் வந்து சிபிஐ கேட்குறாங்க கொடுக்கல, ஏன்னா மாட்டினானா யார் மாட்டுவாங்கிறது தெரியும். அப்போது ஏன் இந்த ஒரு தடுமாற்றன்ற? அப்போ திட்டமிட்ட அரசு வந்து சிபிஐக்கு ஏதோ ஒன்று மறைக்குது, ஏதோ ஒன்று மறைக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆதித்ரா வழக்கு என்ன ஆச்சுன்றது தெரில. ஏன்னா 1 ரூபா 2 ரூபா 4000-5000 கோடின்றாங்க. அந்த 5000 கோடிக்கு எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க? அந்த பணத்தை வந்து எல்லாத்தையும் வந்து ஆதித்ரா நிதி நிறுவனத்துக்கிட்டேருந்து கையகப்படுத்திட்டாங்களா? கையகப்படுத்திட்ட பணம் சொத்து அசையும் சொத்து அசைய சொத்து மற்றும் பணம் எல்லாத்தையும் கையகப்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டிங்களா, கொடுக்கலையா? அப்போ அது அந்த ஆந்திரா நிதி நிறுவன சம்பவம் தான் வந்து ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆம்ஸ்டாங் அதாவது ஆருத்ரா நிதி நிறுவன விஷயத்தில் காவல்துறை கைவிட்டதுனால இது போன்ற தனிநபர்கள்
அதிகாரம் படித்த தனிநபர்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை அவங்க கிட்டேருந்து பிடுங்குறாங்களா, யார்கிட்ட ஆர்வத்திர நீதி நிறுவனத்துக்கிட்டேருந்து பிடுங்குறாங்களா, இப்படி வந்து பல கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாமே வந்து திமுக அரசு ஒரு வெள்ளரிக்கா ஒன்றும் ஆருத்ர வழக்கு விஷயத்தை இல்லை. திருமாவளவன் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, ஆருத்ர வழக்கை விரைந்து விசாரித்தா தான் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும், அந்த ஆம்சம் கொலை வழக்கில் ஒரு நீதி கிடைக்கும்ன்றாரு. அதில் அண்ணாமலையோட பேர் வந்து அடிபடுது. அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, அப்புறமா ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கு என்ன தயக்கம், அண்ணாமலை பேர் தானே வருது, அங்கே ஒன்றும் திமுக ஆட்களுடைய பேர் வரலை, அது ஏன் விசாரிக்காமல் தாமதப்படுத்துது, வேணும்ட்டு தமிழக அரசோட கண்ட்ரோலில் இருக்கு, இருட்டடிப்பு செய்கிறாங்களா தமிழக அரசே? அதை அதுதான் நானும் கேட்குறேன். அதாவது ஆருத்ர வழக்கில் வந்து தமிழக அரசு ஏன் இப்படி மெத்தனை போக்கு பின்பற்றுறது, விரைவாக செயல்படணுமா இல்லையா? நீங்கள் தான் சொன்னீங்க பாஜக. அப்போ பாஜகன்னும் போது நம்ம இந்த விஷயத்தை விரைவுபடுத்தணும், நமக்கு எதுனா மத்திய அரசு தொல்லை கொடுப்பாங்கன்றது, அல்லது மத்திய அரசு கூட நீங்கள் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திட்டீங்களா, இப்படி பல கேள்வி வருது சரவணன். என்னை பொறுத்தவரையிலையும் ஆருத்ரா விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள அறிக்கை தமிழக அரசு வெளியிடணும். எத்தனை கோடி, எத்தனை கோடியை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க, கையகப்படுத்தியிருக்காங்க, அது எத்தனை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது அந்த கோடிகளில் வந்து இது போன்ற ஆம்சாங்கு அல்லது ஆற்காடு சுரேஷ் அல்லது இன்னும் இத்தியாதி இத்தியாதி நபர்கள் வந்து உள்ளே புகுந்து அவங்க அபகரித்தாங்க அப்படின்னு இல்லை அப்படின்ற தகவல்களை முழு வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு வெளியிடணும். இது அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க, முக்கியமாக நான் பார்க்கக்கூடியது திருமா அவர்கள் கூட்டணியில் இருக்கார், செல்வப்பெருந்தகை அவர்கள் அவரும் கூட்டணியில் இருக்கார். அவங்களே ரொம்ப அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு என்ன, எப்படி பார்க்குறீங்க? அது கூட்டணிங்க எப்படி எதிர்த்து பேசுவாங்க? அந்த கொலை நடந்த உடனே ரெண்டு மூணு இன்டர்வியூவில் வந்து அந்த மக்கள் அங்கே நின்று இருந்தாங்க, அந்த மக்களை சாந்தப்படுத்துறதுக்காக அண்ணன் திருமாவளவன் ரெண்டு மூணு டைலாக் பேசிட்டார். அடுத்த ரெண்டு மூணு டைலாக்காது சரி இது பேசிட்டார், கருத்துக்களை சொல்லிட்டாரு. அடுத்த சில மணி சில நாட்கள்லேயே போய் முதல்வரை சந்தித்து நான் அது பேசுனது அங்கே மக்கள் உணர்ச்சியாக இருந்தாங்க, அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக பேசணுன்றதுக்காக முதல்வரை சந்தித்தாரா, அல்லது உண்மையிலே அம்சம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி முறையிட்டாரா, படைத்த இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. விசாரணை போக்கு எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். ஓகே, மிக்க நன்றி சார். பார்த்து